திறந்து பாருங்கள். இங்கிலாந்து நாட்டில் மேரி என்ற அரசி பட்டத்திற்கு வந்தாள். தன் நாட்டில் காணப்பட்ட சீர்திருத்தவாதிகளை ஒழிக்கும் எண்ணத்துடன் மும்முரமாய் செயற்பட ஆரம்பித்தாள். நாட்டின் பல பாகங்களிலே தூய்மையான வாழ்க்கை நடத்திய ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் சிறுமிகளும் தங்கள் விசுவாசத்தின் பொருட்டாக சிறைப்பிடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டனர். பலர் நாட்டை விட்டே துரத்தப்பட்டனர். மற்றும் சிலர் உயிரோடு வைத்து கொளுத்தப்பட்டார்கள். நாட்டிலே இரத்த ஆறு பெருக்கெடுத்து ஓடியது. இரத்த மேரி என்று அழைக்கப்பட்ட இவ்வரசியால் அதிகமாக துன்புறுத்தப்பட்டவர்களில் ஒருவரே தாமஸ் கிரான்மர். கேம்பிரிட்ஜ் கல்வி சாலையில் உயர்கல்வி கற்றவர். 1533 பேராயராக ஹென்றி ஹெய்ட் என்ற அரசனால் பதவியேற்றவர். அரசனுக்கு சிறந்த ஆலோசகராக செயல்பட்டவர். 1538 அவ்வரசனுக்கு சிறந்த ஒரு ஆலோசனை வழங்கினார். ஒவ்வொரு திருச்சபையிலும் வேத புத்தகமானது எந்நிலையிலும் திறந்து வைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதே அது. அதன்படி திருச்சபைகள் அனைத்திலும் மக்கள் வேதாகமத்தை படிக்கும் வாய்ப்பு ஏற்பட்டது. இதனால் திருச்சபையின் சீர்கேடுகளை மக்கள் களைந்து சிறந்த வாழ்க்கை வாழ ஆரம்பித்தனர். கத்தோலிக்க திருச்சபையின் வளர்ச்சி குன்றி புராட்டஸ்டன்ட் தலைநிமிர ஆரம்பித்தது. ஆயினும் வெகு விரைவில் ஹென்றி ஹெய்ட் தன் மகன் எட்வார்ட் சிக்ஸால் கொல்லப்பட்டார். அவரும் வெகு விரைவில் மரிக்கவே மேரி அரசி பட்டத்திற்கு வந்தாள். திருச்சபையின் நிலைமைகள் தலைகீழானது. மீண்டும் கத்தோலிக்கம் தழைத்தது. புராட்டஸ்டன்ட்டை சார்ந்தவர்கள் விரட்டி பிடிக்கப்பட்டு கிறிஸ்துவின் மேலுள்ள பற்றுதலால் அவர்கள் கொல்லப்பட்டனர். பேராயராக காணப்பட்ட கிரான்மரும் அவ்வரசியால் பிடிக்கப்பட்டு உயிரோடே தீயில் தள்ளப்பட்டு கொல்லப்பட்டார். அன்பரே, வேதாகமத்தை பிறர் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு உண்டா? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு பரிசுத்த வேதாகமத்தை தங்களுடைய வழிகாட்டியாக மக்கள் கொள்வார்கள் என்றால் இரட்சிப்பை விட்டு அவர்கள் எப்படி வழி தவறி போகக்கூடும்? குயவனின் கரங்களில் ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை இன்னும் அநேகர் படிக்க என்னை கருவியாக பயன்படுத்தும்.